ஓகே. ஸோ இதை வந்து காட்டுறதுக்கு முன்பாக நம்மளோட டெஸ்டிமோனியல் பார்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த டெஸ்டிமோனியல் பார்ட்டில் நண்பர்களே, ஓகே, ஸோ சில நண்பர்களோட இன்கம் இந்த கடந்த ஒரு வாரத்திலிருந்து ஆறு வாரத்துக்குள்ளான பீப்புள் இந்த இடத்துல இருக்காங்க. கவினேஷ் ஃப்ரம் பேரா. ஸோ ஐ திங்க் இவருக்கு வயது வந்து 21-22 தாங்க இருக்கும். ஸோ வீட்டு விட்டு வெளியாகாமல் கடந்த ஒரு 3-4 வாரங்களில் அவர் ஏர்ன் பண்ண இன்கம் 3,328 ரிங்கிட் நண்பர்களே. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு காலம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது எம் பார்ட்னர் போனஸ் அப்படின்னா வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க மூலியமாக ஏர்ன் பண்ணது, எம் ஸ்டார் அப்படின்னா இவரோட ஆன்லைன் கடன் மூலியமாகவே இவர் ஏர்ன் பண்ணது. ஓகே, இங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து புவனேஷ் கேசவன், ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இவங்களோட இன்கம் வந்து டோட்டல் 3,640 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வேலை இடத்துல சம்பளம் எவ்வளவு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, அவர் மேல அவங்களோட சேனலுக்கு தெரிஞ்சுக்கும். பட் இது வந்து இந்த ரெண்டு வாரத்துல இருந்து ஆறு வாரத்துல வந்து இவங்க ஏர்ன் பண்ணது. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களோட டெஸ்டிமோனியல் கேட்போம். அடுத்து வந்து லட்சுமி பாலமுருகன். பாலமுருகன் வந்து ஹஸ்பண்ட், லட்சுமி வந்து ஒய்ஃப், ஃப்ரம் தமிழ்நாடு செஞ்சி அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க. இன்கம் 2.8 lakhs நண்பர்களே. ஸோ இந்தியா வந்து இன்னும் கடுமையான ஒரு ஊரடங்கு கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த சிச்சுவேஷன்லயும் ரிமோட்ல இருந்துகிட்டே இந்த ஒரு விஷயத்த அவர் வந்து அவருக்கு சாத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஃப்ரம் இந்தியா. இந்த இடத்துல வந்து உமாதேவி. உமாதேவி வந்து மலேசியன், கடந்த 7 வருடமாக வந்து சவுடியில வந்து நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஓகே, 7 இயர்ஸா சவுடியில நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் நர்ஸ்னு சொல்லிட்டேன், மெடிக்கல்ல இருக்காங்க. அப்படின்னா இந்த நேரத்துல வேலை அவங்களுக்கு தான் தெரிக்கும். பட் இந்த நேரத்திலேயே வந்து அவங்க மலேசியாவுக்கு தூரமாக இருந்து நர்சிங்ல மெடிக்கல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இப்ப இது அவங்களுக்கு சாத்தியமாக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட ஷேரிங் டெஸ்டி மொழியில் பார்ப்போம். சங்கர் விஸ்வநாதன் ஃப்ரம் ஜேபி, ஒரு சுய தொழில் செய்கிற ஒரு நபர். அண்ட் அவரோட மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஆக்சுவலி வந்து இந்த 5,639 அவரோட 2 நாள்லேயே அவர் ஏர்ன் பண்ண இன்கம் நண்பர்கள், 2 நாள். அண்ட் அவரோட பிசினஸ் வந்து அவர் சிங்கப்பூருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எடுத்த ஒரு உறுதிமொழி, அப்புறமேல அவர் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கோம். மிஸ்ஸஸ் புஷ்பவல்லி, புஷ்பவல்லி அக்கா ஃப்ரம் ஜேபி. ஸோ இவங்க வந்து 20,000 ரிங்கிட் இவங்களோட இப்போ கரண்ட்லி ப்ரீமியர் கிளப் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு நபர். அண்ட் அவர் ஹைலைட் ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து ஆக்சுவலி இவங்க ஒரு 30 பேர் கொண்ட ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது ஒர்க்கிங் வுமன் கேட்டகரியில இருக்கிற. ஸோ ஐ திங்க் ஹைலைட் ஆஃப் த மதர்ஸ் டே அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லலாம். அந்த ஒரு டீமை வந்து ஜூம் செஷன் வழியாக இந்த 6 வாரங்களாக கோச் பண்ணி இப்ப சொந்தமாக அவங்களே சொந்தமா ஒரு யூடியூப் அண்ட் பேஸ்புக் சேனல் கூட இன்ஸ்பைரிங் ஃபார் எம்பவரிங் வுமனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து மிஸ்டர் அகிலன் அண்ட் மிஸ்டர் கபிலன், இவங்க ரெண்டு பேருமே வந்து யூத், இந்த யங் கேட்டகரி சொன்ன பாத்தீங்களா, 6 லட்சம் பேர் வந்து 25-35 வரைக்கும் வேலை இல்லாம இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, அதே 25-35 வரைக்கும் இருக்கிற நம்மளோட இந்திய யூத் நண்பர்களே, ஸோ இவங்க வீட்டுல இருந்துகிட்டே அவங்க அவங்களோட டீம் மூலியமாக இந்த வருமானத்தோட மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தனேஷ் அண்ட் அனுசியா. ஸோ தனேஷ் அந்த ஹஸ்பண்ட், ஸோ ஒன் ஆஃப் ஃபேமஸ் மலேசியா வந்து ஒன் ஆஃப் ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் தனேஷ். அனுசியா வந்து அவங்களோட ஒய்ஃப். ஸோ இந்த ஒரு மாத காலம் வந்து பிசினஸ் வந்து அனுசியா கையில டேக் ஓவர் பண்ணி அவங்க அவங்களோட எஃபர்ட் அவங்களோட கமிட்மெண்ட்டோட அனுசியா இஸ் ஆக்சுவலி அவங்கள மெடிக்கல் லைனில் தான் இருக்காங்க. என் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லேட்டாக அவங்களோட ஷேரிங்லேருந்து கண்டிப்பாக கேட்போம். அவங்க ஏர்ன் பண்ண இன்கம் நண்பர்கள், இப்போ நான் காமிச்சது எல்லாமே நம்மளோட நூற்றுக்கணக்கான இன்கம்ல இருந்து சில இன்கம் டெஸ்டிமோனியில உங்ககிட்ட காமிச்சேன். இப்போ இதில் வாய் வார்த்தையாக சொல்லாமல் முதல் முறையாக இவர்த்தகரோட ஆன்லைன் செமினார் சரித்திரத்தில் இந்த நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸை ஜூம் செஷன் வழியாக இவங்க எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்த போறேன். அண்ட் இவங்களோட சேர்ந்து இன்னொரு நபரும் இருக்காரு, மிஸ்டர் விஜயன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா நண்பர்களே. ஓகே, மிஸ்டர் விஜயன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா வந்து ஐ திங்க் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இந்த வாய்ப்பை வந்து ஆஸ்திரேலியால இருந்து கைப்பற்றி அந்த வாய்ப்பை ஆஸ்திரேலியால இருந்து அவரோட குடும்பத்தினர் அவரோட நண்பர்கள் வந்து பேரா மாநிலம் கிளாங் வேலியில இதுல இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை அறிமுகப்படுத்தி அவங்களையும் கைட் பண்ற ஒரு ப்ராசஸ்ல ஈடுபட்டிருக்காரு. மிஸ்டர் விஜயனோட ஷேரிங்கும் இந்த கொஞ்ச நேரத்துல கேட்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரில அவங்க அவங்களோட அனுபவம் அபிப்பிராயம் கண்டிப்பாக நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஸ்கிரீனை ஸ்டாப் ஷேர் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து யார் யார் பேச போறாங்களோ அவங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட்ல வரும். ஓகேங்களா, அவங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட்ல வரும். ஸோ முதல்ல வந்து நான் கவினேஷ் அவர்கிட்ட வந்து போறேன். ஓகே கவினேஷ், என்ன பேர்லாம் ராங்கா ராங்கா போட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது. ஓகே, நான் டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ண சொன்ன நண்பர்கள் நீங்க கை தூக்குங்க, கண்டிப்பாக உங்களை வந்து நான் ஈஸியா டிடெக்ட் பண்ணிடுவேன் சிஸ்டம்ல இருந்து.
நீங்க கை தூக்காட்டி தெரியாது ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே 300 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க எல்லாத்தையும் என்னால தர முடியாது கை தூக்குங்க பாப்போம் ஓகே கை தூக்குங்க நீங்க இந்த இல்ல இல்ல வீடியோல கை தூக்கிடாதீங்க எனக்கு தெரியாது ஓகே இங்க ரேஸ் ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா அதுல ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க நண்பர்களே மத்தவங்க ரேஸ் ஹேண்ட் பண்ணாதீங்க ஓகே சோ ஐ திங்க் பாலமுருகன் அண்ணாவோட ஹேண்ட் ரேஸ்ல இருக்கு ஓகே கவின் ரேஸ் பண்ணாரு ஓகே கவின் உங்களோட வீடியோ ஐ மீன் வாய்ஸ் அன்மியூட் பண்ணிட்டேன் வெற்றி வணக்கம் என் பேரு கவினிஷ் மோகன் ஐ அம் ஃப்ரம் இப்போ பேரா என்னோட கோச் வந்து மிஸ்டர் மஹின் ஓகே மிஸ்டர் மஹேந்திரன் இந்த இ வர்த்தகர் ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ஒரு பெரிய பிக் எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்னோட லைஃபை வந்து எந்த ஒரு பெரிய லெவலில் கொண்டு போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது இந்த இ வர்த்தகர் ஓகே இதுக்கு முன்னே ஐ எம் ஈவென்ட் பிளேனர் ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து என்னோட அந்த ஈவென்ட் எதுவுமே செய்ய முடியாத தருணத்துல எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸோ அது மூலியமா வந்து நான் இப்போ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட இன்கம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்கள் ஓகே ஸோ இதில் வந்து இந்த இ வர்த்தகர் என்னதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வந்து எப்படி சொல்கிறதுன்னா நிறையா வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கலாம் இப்போ இந்த சிச்சுவேஷன் எம்சிஓனால வந்து மலேசியா நண்பர்கள் எம்சிஓ சிச்சுவேஷனால வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் வந்து தடைப்பட்டு இருக்கு ஸோ மொதல் நம்ம இதில் என்ன இது பண்ணணும்னா நம்மளோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஓகே மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ற மூலியமா தான் வந்து அது வந்து பெருகும் த ஃபர்ஸ்ட் திங் ஏன்னா நம்மக்குள்ளேயே எதையும் வச்சிருக்க கூடாது இது வந்து நம்ம வந்து மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் நம்மளுக்கு ஓகே தென் ஆஃப்டர் தட் இந்த ஆல் இந்த இ வர்த்தகர் கைட்னஸ் எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன் செமினார் இருக்கு ஓகே ஜூம் செஷன் இருக்கு எவ்ரிடே அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம டாக்டர் புனிதன் இருக்காரு நம்மளோட கோச்சஸ் இருக்காங்க இது மூலியமா நம்மளுக்கு எந்த கேள்விகள் வேணாலும் நம்ம தாராளமாக கேட்கலாம் இவங்க நம்ம டெய்லி நம்ம கேட்கற வந்து எந்த ஒரு சலிப்பு தன்மை இல்லாம எந்த நேரத்தில் நம்ம அடித்தாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளோட டீம் தயாராக இருக்கு ஸோ ஓகே என்னோட கோச் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிஸ்டர் மைன் அவங்க வந்து நான் 2 மணிக்கு அடித்தாலும் எனக்கு சொல்லி கொடுப்பாரு ஈவன் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கவினிஷ்னு ஸோ அவர் மூலியமாவே நான் வந்து எவ்வளோ நாலேஜ் நான் கெயின் பண்ணிட்டேன் இதில் அண்ட் இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டாவது வந்து நம்ம டாக்டர் புனிதன் அவரை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை அவர் வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுன்னு தெரில அவரு எனக்கு எப்பவுமே நான் ஃபோன் அடிச்சு சம்டைம்ஸ் அண்ணா இது எப்படிண்ணே இது எப்படிண்ணே அவர் சொல்லி கொடுக்குற விதம் இருக்குல்ல அதுலேயே எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நான் என்னோட இதை வந்து நானே திருத்திக்கிட்டேன் நிறைய இது செய்த தவறுகள் இந்த மாதிரி ஐ மீன் இந்த ஒருத்தவங்கள்ட்ட எப்படி இது பண்ணோம் அந்த தவறுகள்லாம் நான் திருத்திக்கிட்டு இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு அவரும் சொல்லி கொடுத்தாரு த ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப இல்லை இது பின்னால் பார்த்தீங்கன்னா என்னோட விஷன் போர்ட் இதை செய்ய சொன்னாங்க என்ன செஞ்சேன் டெய்லி நம்ம மார்னிங் ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த விஷன் போர்ட்டை பார்த்து 1 நிமிடம் கூட வராது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நான் வாழ்க்கை சாதிக்கணும் இந்த மாதிரி நான் சாதிச்சு வரணும்ன்ட்டு நினச்சி பாருங்க ஓகே ரெண்டாவது எல்லா இந்த ஆன்லைன் செமினார்ஸ் இந்த ஜூம் தயவு செஞ்சு எப்படி சொல்கிறதுனா கண்டிப்பாக இது வந்து சில நேரத்தில் நிறைய பேர் பார்க்க முடியாமல் இருக்கும் அப்போ வந்து டாக்டர் புனித சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக இது வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி டெலிகிராமில் போடுறோம் தயவு செஞ்சு இதை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறீங்களா இதை பார்த்தோன்னே எழுதிட்டு அதை நீங்கள் பாருங்கள் உங்களோட கோச்சஸ் கிட்ட கேளுங்க இது நான் செஞ்சது சரியா இருக்குமா சரியா அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க அப்போ தான் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் திருத்த முடியும் நீங்கள் பிள்ளையாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அப்போ மற்றவங்கள்ட்ட நீங்கள் இதை கொண்டு போயிட்டு சேர்க்கும்போது இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்கள்ட்ட சேர்க்கும்போது தவறாக போய் முடிஞ்சிடும் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தவறாக இருக்கும் இந்த இன்ஃபோ வந்து ஒருத்தவங்களுக்கு போய் சேருதா சரியாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த இன்ஃபோ ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்களா உங்களோட கோச்சஸ் இல்லை உங்களோட டாக்டர் புனிதன் அண்ணா இருக்காரு ஸோ அவர்கிட்ட இதை பற்றி கேளுங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களோட கோச்சஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இது எப்படி கோச் இந்த மாதிரி கரெக்டாக நான் செஞ்சது ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்கள இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒருத்தவங்கள்ட்ட சேர்க்க போகிறேன் அந்த மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பேர் சேருங்க
ஏன்னா நம்ம ஒண்டி வாழ்ந்து நல்லா வாழ்ந்தா சரியா இருக்காது, மற்றவங்களையும் நம்ம வாழ வைக்கணும். வாழ வச்சாதான் நம்ம அதான் சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு நம்ம சார சோறு இந்த மாதிரி போட்டாலே நம்மளுக்கு அந்த நல்ல பலன் கிடைக்கும்ட்டு. மற்றவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு பாருங்க, நீங்க கண்டிப்பாக நல்லா வருவீங்க. இந்த உதவி வந்து உதவி மனப்பான்மை வந்து நம்மளுக்கு என்றைக்கும் இருக்கணும். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ற இந்த உதவி மனப்பான்மை சோஃபா இவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே நன்றி கவினேஷ். एक्चुअली வந்து கவினேஷ் உங்க வயசு என்னயா? 24 நான். 24 இப்ப தாடி எல்லாம் வளர்த்துட்டு எல்லாமே 34 மாதிரி ஆயிட்டீங்க. சரி பரவாயில்லை. இல்ல ஓகே இல்ல இப்ப நேத்து கவினேஷ் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து சொன்னாரு பாத்தீங்களா, அதாவது எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து சொன்னாரு. இந்த வாழ்த்துன்ற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி இப்ப இப்ப எல்லாருமே ஒரு ஒரு எம்ப்ரேஸ் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்ற பேசக்கூடிய பீப்புளும் வந்து நிறைய பேர் வெளியே இருக்காங்க. ஐ திங்க் நீ வர்த்தகரோட கம்யூனிட்டி உள்ளுக்கு வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம, பேக்ரவுண்ட் வித்தியாசம் பார்க்காம சாதிக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அந்த அந்த உணர்வையும் வந்து டீப்பா இது பண்ண எனக்கு அந்த விஷன் பாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு நான் போட்டோ வேற எடுத்த அந்த விஷன் பாட்டோட ஆக்சுவலி சேர்த்து, அதாவது முதல்ல இங்க பிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து அது நடைமுறையில கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. ஓகே சோ நன்றி கவினேஷ், உங்களோட மைக் அனைவருக்கும் நன்றி. நன்றி டாக்டர். ஓகே ரைட், அடுத்து வந்து மலேசியால இருந்து பாத்துட்டோம். இப்ப நம்ம கொஞ்சம் கடல் தாண்டி வந்து மிஸ்டர் பாலமுருகன் இந்தியால இருக்காரு. நம்ம வந்து அவரோட ஷேரிங் வந்து இந்த நேரத்துல பிகாஸ் இந்திய நண்பர்கள் மிஸ்டர் பாலமுருகன் பாலானா இங்க பாலமுருகன் டிவி பாலமுருகன் ஓகே வணக்கம் வணக்கம் புனிதன், கேக்குதுங்களா? வணக்கம் 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 இந்திய சூழ்நிலை எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்காங்க சொல்லுங்கண்ணா. இந்த ஒரு 6 காலகட்டம் எப்படி வந்து மத்த எல்லாமே தடைப்பட்ட நேரத்திலயும் இது வந்து எப்படி உங்களுக்கு உதவியாக? அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். குறிப்பா இ வர்த்தகர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எனது பேர் வந்து பாலமுருகன். நான் வந்து இந்தியாவில வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன், குறிப்பா தமிழ்நாடு. அவர் டாக்டர் புனிதன் சொன்ன மாதிரி ஒரு செஞ்சின்ற ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த இ வர்த்தகர் வாய்ப்பை வந்து டாக்டர் புனிதன் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தாரு. என்னுடைய கோச் வந்து டாக்டர் புனிதன் தான். இந்த வாய்ப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏசியன் பெயிண்ட் கலர் வேர்ல்டு ஸ்டாப் வச்சிருந்தேன். இப்ப நான் ஒரு முழு நேர இ வர்த்தகரா மாறிட்டேன், அதெல்லாம் எடுத்துட்டாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பா சொன்னா நான் இப்ப இ வர்த்தகர் மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன், இதுல நான் ஒரு எக்ஸிகியூட்டிவ் கிளப் மெம்பராகவும் இருக்கிறேன். இப்ப இந்த உலகம் ஃபுல்லா இந்த லாக்டவுன் இந்த மாதிரி டைம்ல இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில எங்களுக்கு வந்து குறிப்பா எனக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் அவ்வளவா தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு ரொட்டீனா ஆன்லைன் செமினார் இருக்கு, ஜூம் மீட்டிங் இருக்கு, ஜூம்ல வந்து ட்ரைனிங் கோச்சிங் நடக்குது, அடுத்தது வந்து ப்ராடக்ட் மெர்ச்சன்ஸ் கூட வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஓடிட்டு இருக்கு, அப்புறம் என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு வந்து என்னுடைய ஜூம் இருக்கு. இது மூலமா என்னுடைய வருமானமும் வந்துட்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த லாக்டவுன் டைம்ல கூட என்னுடைய ரெண்டு பார்ட்னர் வந்து டாப் 10 ஏர்னர்ஸ்ல வந்திருக்கிறாங்க, அந்த அளவு பெரிய அளவுல ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க இந்த லாக்டவுன் டைம்லயும். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் புனிதன் மற்றும் அவர் தினேஷ் ரெண்டு பேருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இ வர்த்தகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான அந்த கைடன்ஸ் சிஸ்டம், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், 0.0001% கூட ஒரு லாஸோ ரிஸ்கோ இல்லாத ஒரே பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரே சூழ்நிலை இந்த இ வர்த்தகர் வாய்ப்பு மட்டும்தான். இந்த வாய்ப்பு வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதா என்னுடைய ஆசை. இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் புனிதனுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்லினேன். நன்றி வணக்கம். ஓகே நன்றிண்ணா. ஆக்சுவலி வந்து எல்லாமே லாக்டவுன்ல வந்து இருக்கிறப்ப அதோட தாக்கமே எனக்கு இல்லை, பிகாஸ் எல்லாமே கண்டினியூ ஓடிதுக்காதோ இந்த நேரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா பிஸியா இருக்கும். நம்ம அதான் உண்மை, பேக் டு பேக் மீட்டிங் விட இந்தியா விட இப்பதான் ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்மளோட சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கு. நன்றிண்ணா, நன்றி அந்த ஒரு விஷயத்துக்கு. அவங்களோட மைக்கை மியூட் பண்ணிருங்கண்ணா. அடுத்து போனேஸ், உங்களோட மைக்கை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். வெற்றி வணக்கம் டாக்டர். வெற்றி வணக்கம் போனேஸ். ஓகே அனைவருக்கும் வெற்றி வணக்கம். என் பேரு போனேஸ். நான் வந்து என்னோட கோச் சமிதா.
அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னே வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அண்ட் வாட் ஹேப்பன் வாஸ் அந்த கம்பெனி வந்து ரீலோகேட் அடுத்து இன்னொரு இடத்துக்கு ரீலோகேட் பண்ணிட்டதுனால என்னோட எனக்கு கண்டினியூவா என்னால் வேலை செய்ய முடியல. ஸோ நான் வந்து தைரியமா நான் வந்து என்னோட வேலையை குவிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி குவிட் பண்ணிட்டேனாக்கா பிகாஸ் எனக்கு அந்த டைம்ல என் கையில ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பு பேர் தான் ஈவெண்ட்டு. பிகாஸ் அந்த வாய்ப்புனால தான் வந்து என்னால தைரியமா ஓகே இனிமே வந்து நம்ம பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இனிமே வந்து நம்ம தைரியமா இதுக்கு மேல யாருக்கும் கீழே வந்து நம்ம யூனோ ஆஃபீஸ் டைமுக்கு நம்ம போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம கையில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுதான் வந்து நான் தைரியமா வந்து நான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ இது மூலயமா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஒருத்தவங்க கீழே வேலை செஞ்சது வந்து நிரந்தரம் இல்லை. எனி டைம் அந்த கம்பெனி ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா நம்ம தான் வந்து ரிஸ்கில் நம்மளும் ரிஸ்கில் இருப்போம். ஸோ இப்போ ஈவெடுத்துக்கிற இந்த வாய்ப்பு வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த கிரைசிஸ் டைமில் நிறைய கம்பெனி வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு பே கட் ஆயிட்டுருக்கு, நிறைய பேருக்கு சம்பளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் ஏர்ன் பண்ணுறேன் இந்த டைமில், இந்த டைம் ஆஃப் இது வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். எப்படின்னா இது வந்து நம்ம இவர்த்துகள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாற முடிஞ்சுது. பிகாஸ் இது மாற வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜினால நம்ம இவர்த்துகள் நம்ம இந்த இவர்த்துகள் டெக்னாலஜியை வச்சு டெய்லி வந்து நம்மளுக்கு ஜூம் செஷன் நடக்குது, டெய்லி கோச்சிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கைட் சிஸ்டம் ரொம்ப நல்லா ப்ரோக்ரஸ் பண்ண முடிஞ்சது. முந்தைய விட இப்போ நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி முந்தைய விட இப்பதான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். ஏன்னா டெய்லி அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கு, டெய்லி வந்து கோச்சிங் நடந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அண்ட் வித் பவர்ஃபுல் கைட் சிஸ்டம் ரொம்பவே நல்லா ப்ரோக்ரஸ் பண்ண முடிஞ்சுது. ஸ்பெஷலி ஆன் த ப்ரொடக்ட் செல்லிங், ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஃபிளாக்ஷிப் ப்ரொடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்ங்க. ஸ்பெஷலி ஆன் த இ டியூஷன், ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சு பிகாஸ் கவர்மெண்டே வந்து சொல்லிட்டாங்க இ பண்டிகைக்கான்னு வந்து எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருக்கு. ஸோ இதை நான் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கைட் சிஸ்டம் வச்சு எப்படி நம்ம ப்ராடக்ட் செல்லிங் பண்ணலாம். அண்ட் என்னோட கோச் சமிதா இந்த விஷயத்துல ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி வந்து கரெக்டா ஒரு விஷயம் நம்ம மெசேஜ் கன்வே பண்றது கஸ்டமர்ஸ்க்கு, எப்படி வந்து அவங்களோட நீட்ஸ் புரிஞ்சுட்டு நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரொவைட் பண்றது இன்ஃபர்மேஷன், இது எல்லாம் வந்து நான் ரொம்ப விஷயம் நான் கத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட. ஸோ நம்ம இவன் கைட் சிஸ்டம் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த கைட் சிஸ்டம் வந்து எதுல அடங்கிட்டுன்னா டென் சக்சஸ் ஃபார்முலா. ஸோ இந்த டென் சக்சஸ் ஃபார்முலா வந்து நம்ம ட்ரெய்னிங் எப்போதுமே எம்பசைஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா நம்மளோட மைனர்ஸோட சிஇஓ மிஸ்டர் தினேஷ் அவரே வந்து செஞ்சு அவரு ரிசல்ட் பார்த்து இப்போ அவரு வந்து நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அது 100% நம்ம டெய்லி அது ஃபாலோ பண்ணும் போது அது ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஸோ அது டெய்லி எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம கம்யூனிகேஷன்ல இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஜூம் செஷன், அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் கால், கான்ஃபரன்ஸ் கால், இது எல்லாம் இருக்கும் போது ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். இது இன்னும் நல்லா கத்துக்க முடிஞ்சுது இந்த கைட் சிஸ்டம். அண்ட் அதுவும் இல்லாம பர்சனல் டெவலப்மெண்ட், இது எந்த அளவுக்கு நைவத்துக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்ன நான் வந்து இந்த புக் படிக்கிறது, இந்த நோட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா எப்படி சொல்றது யூஸ் டு இட். ஸோ இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எனக்கு எந்த அளவுக்கு நான் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணி செய்யறேன்னாக்கா இந்த ஈவெண்ட்டுக்கு கை சிஸ்டம் நம்ம டாக்டர் சஞ்சய் ட்ரைனிங் கொடுப்பாங்க, நம்மளுக்கு நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டீச்சருக்கு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதுதான் நம்மளோட டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் நம்ம கோச்சிட்ட சப்மிட் பண்ணோம். அந்த கோச் வந்து குரு கிளாஸ் மாதிரி அவங்க அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் எடுத்துட்டு டீச்சர்ட்ட சப்மிட் பண்ணுவாங்க, அதுதான் டாக்டர் புனிதன் டாக்டர் சஞ்சய் சப்மிட் பண்ணோம் நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் செக். ஸோ இசை நம்ம வந்து எனக்கு இந்த ஈவெண்ட் கை சிஸ்டம் ஒரு ஸ்கூல் லைஃப் மாதிரி என்ஜாய் பண்ணி செய்யறேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்யறேன். அது வந்து என்ன ஒண்ணு, நம்ம ஸ்கூல் டைம்ல வந்து நம்ம நாலேஜ் மட்டும்தான் கத்துக்குவோம், ஆனா இங்க வந்து நம்ம நாலேஜோட சேர்த்து நான் ஏர்னும் பண்றேன், எனக்கு அந்த ப்ராஃபிட்டும் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் திங் எவர். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கைட் சிஸ்டம் எனக்கு வேற எங்கேயும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ எம் சோ பிளஸ்ட் டு பி இன் ஈவெண்ட் அண்ட் கைட் சிஸ்டம் எல்லாம் நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் நான் மத்தவங்களுக்கு கன்வே பண்ணும் போது இட்ஸ் லைக் வெரி அமேசிங். ஸோ ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் மை கோச் அண்ட் சமிதா சேஸ். ஏன்னா அந்த பிசினஸ் வரத்துக்கு முன்னே நான் அவங்கள பார்த்து தான் நான் வந்தேன். அண்ட் அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நவ் ஷி இஸ் மோல்டிங் மீ டு பி லைக் ஹர்.
and now I'm ready now to be a coach to handle a group of team. So adella vandu kattikitte na enjoy panni seiyumbodhu enoda naal vandu romba busy aagitirukku, but at the same time I'm enjoying so much. So at the same time, Dr. Sanjay and Dr. Punithan, thank you so much. And romba nalla training session la kudutha to keep us track on the idella training session la go through pannumbodhu ரொம்ப நல்லா இருக்கு. அட் சேம் டைம் உங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப லைக் கீப் அஸ் கோயிங், அடுத்தடுத்து என்ன அடுத்து என்ன கீப் அஸ் கோயிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மிஸ்டர் தினேஷ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த லாக்டவுன் டைம்ல கிரைசிஸ் டைம்ல எவ்வளோ இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் பண்ணியிருக்கு, பட் நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் க்ரோவிங் நினைக்கும் போது ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு பி இன் திஸ் இவெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், எல்லாருக்கும் வெற்றி வணக்கம். தேங்க்யூ போலேஷ். இதுல வந்து ஆக்சுவலி உங்களோட குரூப்ஸா வந்து நான் இல்ல, உங்களோட குரூப்ஸா வந்து சமிதா. ஆக்சுவலி வந்து ஏன்னா ஒரு பாட்டு தான் உங்ககிட்ட கேட்டேன் நானு, சமிதா நீங்க ஷேர் பண்ண போறீங்களா அல்லது வந்து என்னன்னு. இல்ல நான் ட்ரெயின் பண்ண 2% ஷேர் பண்ணட்டோம், கவினேஷம் போலேஷம் அப்படின்னாங்க. சோ ஆக்சுவலி வந்து அது ஒரு அழகு, அதாவது அவங்க மூலியமாக சாதிக்கிறவங்களை மின்னுக்கு வச்சு அழகு பாக்குறது வந்து ஒரு அழகு ஓகேங்களா. உங்களோட குரூப்ஸ் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்கான குரூப்ஸ் தான் எனக்கு தெரியும், பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், நியூ மதர் ஓகே. சோ ஹவிதாக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து இந்த இடத்துல ஓகே நம்ம கொஞ்சம் கடல் தாண்டி பேசுவோங்களா, மிஸ்டர் விஜயன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, உங்களை அன்மியூட் பண்றேன் நானு. மிஸ்டர் விஜயன் எங்க இருந்தாரு கொஞ்சம் இருங்க. மிஸ்டர் விஜயன் நாராயணசாமி ரைட் தான்ல, Mr. Vijayan, kekudungla? Yes, clear, loud and clear. Okay, Mr. Vijayan, you are good to go. எப்படி இருக்கீங்க? கோலா இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா சிறப்பாக நல்லா இருக்கீங்க. Okay, right. Happy Mother's to all of the mothers over there. And sir, my name is Vijayan, Vijayan Sami. I'm from Melbourne. I'm a system consultant. Work with systems and integrate and as well as engineer for last 20 years. So இப்படி இருக்க மாதிரியே கேஷுவலா ஒரு வாட்டி பேசிட்டு இருந்தேன் யார்கிட்ட, இந்த உஷா கிட்ட. ஸோ ஐ மீன் ஐ நோ வாட் இஸ் தட் கிரியேட்டிவ் இன்டர்நேஷனல் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு கொஞ்ச நாள் பிறகு, பட் டின் டேக் குவைட் எக்ஸ்டென்சிவ் ஃபார் மூவ் ஃபார் எனி திங் லைக் தட், பிகாஸ் யூனோ சிஸ்டம்ல வேலை செய்ய மாதிரி ஐம் ஆல்வேஸ் வெரி பிஸி. ஸோ அப்படி இருக்க மாதிரியே ஒரு வாட்டி நான் திருப்பி கேட் ஜாயின் பண்ணி போய் செய்ய மாதிரியே ஐ கம் டு நோ டாக்டர் புனீந்திரன். பட் வாட் எமீஸ்ட் மீ, சாரி நான் தமிழ் சரியாக வர மாட்டேது, இங்கிலீஷ் தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சந்தர்ப்பம் தேடி இருக்க மாதிரியே ஒரு வாட்டி டாக்டர் புனீந்திரன் இடையில வந்தார். பர்சனலி நான் அவர் பேரை தான் கேட்டேன், அவர் எப்படிப்பட்டவரும் எனக்கு தெரியாது. பட் வென் ஐ ஸ்பீக் டு ஹீம், what I notice him as a system engineer, he's got the spark. Thringla, he has proven himself. Now avaroda pesuradha therinjide therinjichi, I want to be with him. Then approach panaru, phone call panare, without doubt he told me just go straight to E Plaza. I went straight up in, and when I said there anju naal irukuma sir, I already start seeing my income coming in, man. This yeah. is unbelievable, right? So நான் அப்புறம் யோசனை பண்ணேன், ரைட் இதுதான் நல்லது. அப்புறம் தேங்க்ஸ் உஷா, அவங்க வந்து இவங்க யார் இவங்க புனீஸ்வரி சொன்ன மாதிரி தி கோச்சிங் சிஸ்டம் ஓவர் ஹியர் கான் சே நோ வேர்ட்ஸ் டு சே, ரைட், இட்ஸ் வெரி எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு கோச்சிங் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் இட் வில் பி காஸ்ட்லி ஃபார் யூ, ரைட். ஸோ தட்ஸ் சம்திங் ஐ லைக் டு எம்பசைஸ் ஹியர். அண்ட் நோ ஹோப் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதை அட்டென்ஷன் எடுப்பாங்கன்னு. ஒன்று நோட் பண்ணுங்க, தனியாக ஒரு சிஸ்டம் படிக்கணுனாலே யூ வில் ஸ்பெண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இங்கே நீங்கள் வந்து ஒரு இ வர்த்தகராக மெம்பராக சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு போனஸாக வருது. பட் அட் திஸ் டைம் ஆஃப் த டே, இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் தெரியலன்னா நீங்கள் வெரி ஹார்ட் டு சர்வைவ், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன்லைன். நாட் ஓன்லி கோயிங் ஆன்லைன், யூ பீன் புஷ் டு கோ ஆன்லைன். தட் இஸ் த என்னது சிச்சுவேஷன் டுடே, right? So next thing I'll come, I won't take too much of time. Products and knowledge, huh? What can you ask for product and knowledge over here? I mean, education is completely necessary ellathukum, particularly na you can't go anywhere, right? A future la enna iruke,
பட் இந்த காலத்துக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த டைமிங் இந்த சிஸ்டம் வர்றதுக்கும் இந்த கோவிட் வர்றதுக்கும் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால் ப்ளீஸ் டேக் அட்வான்டேஜ் அதுதான் சொல்லுவேன். இங்கே கொடுக்குற ட்ரைனிங்கில் நீங்கள் மட்டும் கரெக்டாக அந்த சிஸ்டம்மை ஃபாலோ பண்ணிங்கன்னா டோன்ட் ஓவர் டேக் த சிஸ்டம் சரிங்களா. ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டாண்டர்ட் என்னென்ன செய்யணும் அந்த அந்த டைமில். நீங்கள் அந்த சிஸ்டம்மை ஃபாலோ பண்ணாலே போதும், நோ டவுட் யூ வில் பி சக்சீட். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் ராய் ஃப்ரம் ஜப்பான், மிஸ்டர் பெண்டிக் ஃப்ரம் துபாய், அண்ட் கோகிலன் ஃப்ரம் மெல்பர்ன். ஏன்னா அஞ்சு நாள் தான் சேர்ந்து, I just spoke a few words to them and I've got James and Mohan, few people from Malaysia as well. பாருங்க அவர் சொன்ன மாதிரி எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஸோ இது எங்கெங்கே போகணுன்னு நீங்கள் கனவு கூட காண்ட முடியாது. பிகாஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, லெட் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தட், தட் இஸ் த ஏடிஎம் சொல்லணும்னா அதுதான் ஏடிஎம். இங்கே அது வந்து வேலை செஞ்சிச்சு உங்களுக்கு நீங்கள் இமேஜின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் திங் வந்து இந்த எனக்கு முன்னே ரெண்டு மூணு நம்பர் பேசிட்டாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ மச் இன் டு இட், உங்களுக்கெல்லாம் விளங்கியிருக்கும். ஸோ ஐ வில் ஐ காட் மோஸ்ட் டு சே இன் கம்மிங் மீட்டிங்ஸ் அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் வாட்சிங் த மீட்டிங் அண்ட் வாட்சிங் த ரூம்ஸ். அண்ட் எங்கள் ஒய்ஃபும் கேட்டாங்க இது என்ன செஞ்சிட்ருக்க, எல்லா மீட்டிங்கும் முடிஞ்சு எல்லா எதுக்கு போன கடைசியில் இங்கே வந்திருக்கேன். நான் சொன்னேன் டோன்ட் வரி, யூ வில் சீ த ரிசல்ட்ஸ். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ் விஜயன். அவரு எனக்கு பத்து நாளா தான் ஆக்சுவலி தெரியும், மிஸ் விஜயன் ஜஸ்ட் ஆக்சுவலி டென் டேஸ் தான் எனக்கு தெரியும். தெரிஞ்ச டென் டேஸ்ல பேராக்கு போய் அங்கிருந்து இப்ப மென்ஷன் பண்ணுது, ஜப்பான் மென்ஷன் பண்ணாரு, மெல்பர்ன், அதுக்கப்புறம் நல்ல கண்ட்ரி ஒன்று மென்ஷன் பண்ணீங்க ஓகேங்களா, துபாய், ரைட், ஓகே. யூனோ இதாங்க பவர் ஆஃப் இ காமர்ஸ்ன்னு ஒரு விஷயம், ரைட்டா யூஸ் பண்ற பவர் ஆஃப் இ காமர்ஸ். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது வரைக்கும் தமிழ்ல மட்டும்தாங்க பேசிட்டு இருக்கோம், நேத்துல இருந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வெபினாரும் தயாராகிருச்சு. ஜஸ்ட் இமேஜின் இப்ப என்னென்ன லாங்குவேஜ்ல எந்தெந்த கண்ட்ரில இருந்து பிக் பண்ணி வருவாங்க அப்படின்னு, பி ப்ரிபேர்ட். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் விஜயன், ஓகே, தேங்க்யூ. ரைட், ஸோ நெக்ஸ்ட் பர்சன் வந்து புஷ்பா லியாக்கா ஃப்ரம் ஜேபி, நான் உங்களை அன்மியூட் பண்றேன்க்கா. ஓகே புஷ்பா லியாக்கா, அன்மியூட் பண்ணிட்டேன். வணக்கம்க்கா, என் ஹாப்பி மதர்ஸ் டே. வணக்கம் டாக்டர், தேங்க்யூ டாக்டர். எல்லாத்துக்கும் வணக்கம், ஹரியோம். என் புஷ்பவல்லி, நான் வந்து மலேசியா ஜிம்மூர்ல இருந்து பேசுறேன். என்னோட கோச் பாத்தீங்கன்னா டாக்டர் புனிதன். இந்த வேலையில வந்து டாக்டர் புனிதனுக்கு வந்து கோடான நன்றி தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். இந்த ஈவினிங் வந்து நைட் முழுக்க தூங்க முடியல கூட சொல்லலாம், எப்படா ஈவினிங் வருவோம் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நாங்க வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு ஒரு ஒரு ஜூம் மீட்டிங் உடைய அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியல. எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு புது விஷயமா தான் இருக்கும். இப்ப ஜூம் பார்த்தா நானே என்னோட பிசினஸ் இவ்வளவு நாள் என்னோட ட்ராவல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜூம் மீட்டிங் செய்யறது, கோச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால வந்து அந்த சந்தோஷத்துலதான் நான் இப்போ உடலா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து ஏன் இவர்த்தத்தை சூஸ் பண்ணேன்னா, ரெண்டு விஷயங்கள். ஒன்னு வந்து இது எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம், இன்னொன்னு வந்து நம்ம மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ரெண்டு விஷயமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு சான்ஸ், மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணி அவங்க ஒரு நன்றி சொல்ல மாதிரி நம்மளுக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதனால வந்து இந்த வாய்ப்பை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லாக்டவுன் பீரியட் பத்தி நான் உங்களுக்கு இந்த வேலையில வந்து தினேஷ்குமார் குருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் வந்து நம்மளோட மைனர்ஸோட ஃபவுண்டர். அவரு நம்மளுக்கு எல்லாம் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கலன்னா, இப்படி ஒரு பிரான்ச்சைஸ் சிஸ்டம் இருக்கு, எஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ப்பை அவர் நம்மளுக்கு கொடுக்கலன்னா, நம்ம இங்க இல்லைங்க, நம்ம இங்க இல்ல, நம்ம இங்க ஏர்ன் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு மதர்ஸ் டே, எல்லாரும் எங்கெங்கயோ செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல நிறைய மதர்ஸ் இங்க இருக்கீங்க, எல்லாரும் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்க உட்காந்துருக்கீங்க. அதனால வந்து இந்த மதர்ஸ் டே உண்மையிலே நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷலான மதர்ஸ் டே தான், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நான் இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் என்ன செஞ்சேன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் நார்மலா ஈவரத்துக்கு செஞ்சதுக்கும் இந்த லாக்டவுன் பீரியடுக்கும் நான் டபுளா பிஸி ஆயிட்டேன், ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஏன்னா வந்து இப்பதான் வந்து நிறைய பேருக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு.
என் டீம்ல டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே உமன் இம்ப்ரூவ் தான். என் கீழே ஒரு 40 பேர் எல்லாமே பெண்கள் தான் இருக்காங்க. டாக்டர் நான் ஆண்களுக்கும் சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். இப்ப என்னோட டீம்ல ஆண்களும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து கம்பைன் பண்ணி பெண்கள் தான் அப்படின்னு இல்லாம எல்லாரையும் சேர்த்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அதே சமயத்துல வந்து யாருக்கு வாய்ப்புன்னு தேடி வந்துட்டு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு நம்மளோட சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட அந்த 10 elements முத புனே சரி சிஸ்டம் சொன்னாங்க 10 elements அந்த 10 elements வந்து யார் ஃபாலோ பண்ணாலும் நீங்க உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கோச் இருக்காங்க, மென்டோர்ஸ் இருக்காங்க. பட் அந்த சிஸ்டமை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் கோச்சஸ் இருக்காங்க. டெய்லி நம்மளுக்கு வந்து ரூம் மீட்டிங் கொஞ்சம் செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யும் இல்லையே நீங்க அதை கத்துக்கிட்டு கரெக்டான முறையில நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்குங்க. கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தலன்னா நம்மளுக்கு உடனே கிடைக்காது. அதனால கத்துக்கிட்டு செயல்படுத்திக்கிட்டு அதுலயே நம்ம ஏர்ன் பண்ணணும். இதுதான் அது கரெக்டான வழி. அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப. ஸோ நீங்களும் இங்க இருக்கிற புது பார்ட்னர்ஸ் புதுசா ஜாயின் பண்ணுவாங்க, இதுல வந்து 100% நம்மளோட சிஸ்டம் கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல இருந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா மாறும். நான் இங்க உத்தரவாதம் கொடுக்குறேன். அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இ வர்த்தகர்ல இன்னும் நிறைய கண்ட்ரிக்கு கொண்டு போறதுக்கு நம்மளால முடியும். கண்டிப்பா நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிக்கா. ஆக்சுவலி இந்த விஷயத்த சொன்னீங்க பாத்தீங்களா, ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறோம் அப்படின்னு. அந்த பேர்ல சொல்லுங்க, ஆண்களுக்கு எல்லாத்தையும் ஒரு விஷயத்த சொல்லுங்க. பெண்களோட சக்தி வந்து பன்மடங்கு பெருசு. பெண்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்கு வந்து அவங்க முன்னுக்கு வச்சு அதை மோட்டிவேட் பண்ற அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தா உங்களோட எக்ஸாம்பிள். பிகாஸ் உங்களோட சக்சஸ்க்கு பின்னால யாரு இருக்கான்னு தெரியும், உங்களோட ஹஸ்பண்ட். ஓகே, அந்த அந்த ஒரு விஷயம் வந்து பக்கத்துல இருக்காரா? பக்கத்துல இருக்கா? ஓகே, அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. வர ஆண்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களையும் ஈடுபட சொல்லுங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, ரைட். சோ அடுத்து வந்து மிஸ்டர் சங்கர். வெற்றி வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? வெற்றி வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சங்கர், சொல்லுங்க. ஓகே ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் சிவசங்கர் விஸ்வநாதன். ஓகே, இ வர்த்தகர்ல என்ன சங்கர் விஸ்வநாதன் சொன்னா தான் தெரியும். ஓகே, என்னோட ப்ரொஃபஷன் வந்து ஐஎம் ரெனுவேஷன், ஹவுஸ் ரெனுவேஷன் கான்ட்ராக்டர். ஓகே, அப்போ இது வந்து நான் ஃபுல் டைமாக தான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இது என்னோட சொந்த பர்சனல் பழக்கம். என்னன்னாக்கா, நான் யாருக்கும் கை கட்டி வேலை செய்யக்கூடாதுன்ட்டு எனக்கு அப்பையிலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே எனக்கு உள்ள ஒரு உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து நம்மளுடைய டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம லைஃப்பை நம்மளே பார்த்து ஓட்டிக்குவோம் அப்படின்ட்டு சொல்லி, நம்மளே பார்த்து செஞ்சுக்குவோம் சொல்லி, அந்த மாதிரியார எண்ணம் எனக்கு. ஸோ என்னோட கோச் பார்த்தீங்கன்னா கோச் தனேஷ்குமார். ஓகேங்களா? சரி, இந்த இ வர்த்தகரோட சிஸ்டம் இன்னைக்கு வந்து எனக்கு எப்படி உதவி பண்ணியிருக்கேன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே, உலகமே இந்த COVID-19 அந்த கொரோனா வைரஸ்னால எல்லாமே ஆடி கிடக்குறாங்க. ஸோ என்னோட வருமான ரீதின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா ஹவுஸ் ரெனோவேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து இந்த இ வர்த்தகரோட சிஸ்டம் வந்து எனக்கு முழுமையான ஒரு பெரிய உதவி செஞ்சது வருமான ரீதியாக. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீசன்ட்லி ஐ மீட் 5000+. ஓகே, நான் எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல. ஒரு பெட்ரோல் காசு கூட நான் அப்படின்னு நான் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வந்து இந்த இ வர்த்தகரோட சிஸ்டம் நான் வந்து முழுமையாக கற்றுக்கிட்டு. ஓகே, இது மூலயமா எனக்கு வந்து சரியான ஒரு கோச்சிங் மென்டர் எல்லாமே கிடைச்சி, இந்த விஷயங்கள் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு இதில் இந்த சிஸ்டம் மூலமா நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு சத்தியமா இந்த இ காமர்ஸ், டாட்டா எஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே எப்படி ப்ளே பண்ண போனோம் எனக்கு தெரியாது. முழுமையாக இந்த இ வர்த்தகரோட சிஸ்டம் மூலமா நம்ம மென்டாரோடய நம்ம கோச்சோட உதவினால எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுட்டு இன்னைக்கு இந்த வாய்ப்பு வந்து இன்னொரு ஆளுக்கு போய் கொடுக்குற மாதிரி என்னை நான் சொந்தமாக வளர்த்துக்கிட்டேன் இந்த இ வர்த்தக சிஸ்டம் மூலமா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அமைஞ்சது தான் எனக்கு அந்த சிங்கப்பூரோட கான்டாக்ட். நல்லா பார்த்தீங்கன்னாக்க இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி லைஸ் இன் த மிடல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த COVID-19 எல்லாருக்கும் பெரிய ஒரு தாக்கம் பட்டனால என்னுடைய அந்த சிங்கப்பூர் நண்பர் அந்த நேரம் பார்த்து அவங்களும் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த நேரம் பார்த்து நான் போய் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க இந்த iOS ஆன்லைன் செமினார் பார்த்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அவங்க இ பிளஸா எடுத்துக்கிட்டாங்க. இந்த எடுத்தனால எனக்கு கிடைச்ச என்ன ஒரு நன்மைனா, இந்த சிஸ்டம் மூலமா
சிங்கப்பூரோட மிலே மார்க்கெட் எனக்கு வந்து நம்ம நம்ம எனக்கு அவங்க மூலியமா எனக்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் உட்காந்து இடத்துலேருந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு இந்த சிஸ்டம் மூலிமா, சரிங்களா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதோட கைடன்ஸ் சிஸ்டம் அப்ரோச் ஐஓஎஸ் எல்லாமே வந்து இதில் கொடுக்கப்படுது, இன்னும் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா முந்தி ஐஓஎஸ் வந்து இருக்க நம்ம மென்தோ வந்து சுருக்கி 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 ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு ஐஓஎஸ்ஆ இப்போ ஆக்கிட்டாங்க. யார் எவர் யார் பார்த்தாலும் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் உள்ள பசங்க பார்த்தா கூட அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் என்ன தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க சிஸ்டம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இந்த இந்த தருணத்தில் நான் வந்து ஒரு 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 சொந்த ப்ராஜெக்டில் நான் இறங்கிட்டேன். இது வந்து நம்ம டாக்டர் புனிதனுக்கு கூட தெரியும். ஸோ என் மூலியமா ஒரு 100 குடும்பத்தை போய் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு சத்திய பிராணம் பண்ணிட்டேன். எனக்கு நம்ம இந்த வீடை தாண்டி வெளியே போகும்போது நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, வருமான ரீதியாக தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, வாய்ப்பு எதுவும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. சில பேர் வந்து இப்போ நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கேன் 10 இன்னும் கொஞ்சம் கூட சம்பாதிக்கணுமே சொல்லி அந்த மாதிரி நபர்கள்லாம் வெளியே இருக்காங்க. ஸோ நான் இந்த சிஸ்டம் மூலிமா இந்த ஈவர்த்தகர் மூலிமா இப்போ நான் போய் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு நடந்த அந்த சிங்கப்பூர் மார்க்கெட் மாதிரி இங்கே எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு 100% உத்தரவாதம் நான் என்னால் சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ ஆனால் இதில் என்னன்னாக்கா எப்படி வந்து ஒரு முறுக்கு வந்து இன்னொரு முறுக்குக்கும் இன்னொரு முறுக்குக்கும் சமமாக இருக்கும் பாருங்கள், அந்த சிஸ்டம் காப்பிகேட் சிஸ்டம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே செய்ய வேண்டியதான், நீங்கள் எக்ஸ்ட்ராவும் ஒன்றும் செய்ய வேணாம். அதுதான் இங்கே இருக்கிற பியூட்டி. ஸோ இதுதான் டாக்டர் புனிதர், இது என்னோட ஷேரிங். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சங்கர். சங்கர் சொன்னதுல ஒரு ஹைலைட் சொல்றேன், எங்கேயும் போல, யாரையும் பார்க்கல, யாருக்கிட்டையும் நான் எதுவும் விக்கல. ஓகே, ஆனா 5000 ஏர்ன் பண்ணிட்டேன், சிங்கப்பூரோட மலே மார்க்கெட்டை லான்ச் பண்ணிட்டேன். இது கேக்குறப்ப மேஜிக்லா சே, ஐயோ எப்படி இந்த ஒரு பார்ட். அதுல இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு சங்கரும் தயாரா இருக்காருங்க. ஸோ ஐ திங்க் வந்து இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப நன்றி சங்கர். அந்த 100 பீப்புள் நானும் உங்களுக்காக அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சங்கர். ரைட், அடுத்து வந்து இன்னும் 2 பெண்மணிகள். ஸோ முதல் பர்சன் வந்து எங்க தனிஷ் இருக்காங்களா, அனுவா இருக்காங்களா? எனக்கு அனுத்யா பாலன். ரைட், அனு அன்மியூட் பண்ணிட்டோமா? வேட்டி வணக்கம். ஆன்லைன் கோச்சிங், ஆன்லைன் ட்ரைனிங் இதில் நிறைய கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணி நான் வந்து இதில் நிறைய சம்பாதிச்சேன். ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வீட்டிலே இருந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கைட் சிஸ்டம் நான் 100% இந்த ஈவர்த்துகர் கைட் சிஸ்டம் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணி நான் இது செஞ்சுதான் இந்த ரிசல்ட் கிடைச்சிச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் இது எனக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம். இது வந்து நான் ஃபுல் டைமாக செய்யல, இது பார்ட் டைம் நான் வேலை செய்கிறேன், ஸ்டாஃப்னஸாக வேலை செஞ்சுட்டே தான் நான் இது செஞ்சு இது ஏர்ன் பண்ணினேன். ஸோ நான் இந்த தருணத்தில் வந்து நான் நம்ம பிரசிடென்ட் மிஸ்டர் கே தினேஷ்குமார் அவருக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. நம்ம மென்தோ டாக்டர் புனிதன், டாக்டர் சஞ்சய் ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் பண்ணினது. அப்புறம் என்னோட கோச், அப்புறம் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா வீட்டில இருந்து சம்பாதிப்போம், வாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யலாம். தேங்க்யூ. தேங்க்யூ அனு. எல்லா ஆண்மங்களுக்கு சக்சஸ் பின்னாலே ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு பெண் பின்னாடியும் இல்ல, பக்கத்துல நினைக்கிற பக்கத்துல உட்காந்து உனக்கு நீங்க மீதி போட்டு இருக்காரா? இந்த ஒரு டைனமிக்ங்க, அதாவது
வீட்டுல ஒன்னாவே இருந்துகிட்டே செய்யக்கூடிய ஒரு டைனமிக் வந்து கண்டிப்பாக நீங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறதுக்கு ஐ திங்க் எல்லாமே குடும்ப குடும்பமா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ணி பேசுறாங்க பாத்தீங்களா. ஏன்னோ இதை இதை கேட்கறப்ப எனக்கு மைண்ட்ல என்ன ஒரு ஒரு இது இதா இருக்குன்னா வந்து ஓகே ரொம்ப ரைட்டா என்ன பயப்படுவாங்க டிட்டாச் ஆயிருவாங்க அப்படி பயப்படுவாங்க. ஐயோ பிசினஸ் ஒரு ஆடு ஈடுபட்டா வீடை பார்க்க முடியாது குடும்பத்தை பார்க்க முடியாதுன்னு பயப்படுவாங்க பயம் இருக்குங்க. ஆனா இதெல்லாம் மீறி எல்லாமே ஒன்னாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அனு வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. தேங்க்யூமா. ஓகே சோ ஃபைனல் ஷேரிங் ஒரு ஒரு பர்சனோட அச்சீவர் மறுபடியும் போக போறோம் இன்னொரு ஸ்டாஃப்னர் ஓகேங்களா. சோ ஏன்னா இப்ப இந்த நேரத்துல வந்து கோயில்கள் அடைக்கப்பட்டிருக்கு கடவுள்கள் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்காக அதே நேரத்துல வந்து ஒரு வர்த்தகராக மற்றவங்களுக்கு வேற வழியிலும் வாய்ப்பு கொடுக்கிற பீப்புளும் ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உமா ரவி சிஸ்டர் ஃப்ரம் சவுதி. வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? நீங்க இருக்கிறது டம்மாம் தானங்களா? டம்மாம்ல இருக்கேன். டம்மாம்ல இருக்கீங்க. ஓகே சிஸ்டர் சோ உங்களோட ஷேரிங். ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து உமா தேவி. ஐம் ஃப்ரம் பினிங். இப்போ கரண்ட்லி வந்து நான் அரப் சவுடியில் இருக்கேன். ஐம் ஒர்க்கிங் அஸ் அ ஸ்டாஃப் நர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் டாக்டர் புனிதன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த ஷேரிங் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ண சொன்னதுக்கு. அண்ட் தென் நாட் ஃபார்கெட்டன் டாக்டர் சஞ்சய் பாஸ் 1 week கான்சிஸ்டன்டாக ட்ரைனிங்லாம் நடத்தினாரு. அண்ட் தென் அவர் சிஇஓ மிஸ்டர் தினேஷ்குமார். என்னோட கோச் வந்து மிஸ்டர் கபிலன். ஸோ என்னோட ஷேரிங் என்னன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா பிறந்து வளர்ந்த கண்ட்ரில இருக்கிற சந்தோஷம் வேற எங்க போனாலும் கிடைக்காது. அது மட்டும் தான் என்னோட. ஐ ஹேவ் அ ஃபேமிலி, ஐ ஹேவ் அ டாட்டர். ஸோ இந்த ஒரு தருணத்துல நான் ஒரு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப ஈ வார்த்தகர் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஈ வார்த்தகர் மூலமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எம்சியூல என்ன என்ன லேர்ன் பண்ணனா, ஸோ சிஸ்டம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. என்னோட எவ்வளவு தூரமா இருந்தாலும் சவுடிக்கும் மலேசியாக்கும் 5 hours டிஃப்ரென்ஸ் இருக்கு. எவ்வளவு டைம் டிஃப்ரென்ஸா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா அந்த சிஸ்டம் மூலமா அது எல்லாமே கரெக்டா நடந்துருது. ஸோ த நெக்ஸ்ட் ரோல் இஸ் த கோச் ரோல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் இ வர்த்தகர். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து என்னோட கோச் மிஸ்டர் கபிலனுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவர் என்னை ட்ரெயின் பண்ணாம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஸோ நிறைய டீச் பண்ணுவாங்க. டைம் டிஃப்ரென்ஸ், ஐம் ஒர்க்கிங் 12 hours, அந்த டைம்லாம் பார்க்காம நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் ஒரு காரணம் நான் இன்னைக்கு இதை அச்சீவ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸாக இருக்கிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் மிஸ்டர் கபிலன். ஸோ என்னோட சிம்பிள் ஷேரிங் என்னன்னா ஒன்றே ஒன்று தான், இந்த ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ தூரமாக இருக்கீங்கன்னு பிரச்சனை கிடையாது. டைம் இஸ் நாட் அ மேட்டர். அதாவது நம்ம டைம் பிரகாரம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இது 100% ஆன்லைனில் நடக்கிற ஒரு பிஸ்னஸ், அது நம்ம ஃப்ளெக்சிபிளாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வி ஆல் கேன் அச்சீவ் டுகெதர். தேங்க்யூ. அவ்வளோதான் டாக்டர். தேங்க்யூ சிஸ்டர் உமா. ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஃபீலிங் வந்து இருக்கு புரியுதுங்க. அதாவது எங்கே வேணாலும் இருக்கலாம், என்ன ஒரு சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம், சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? காரணம் இருக்கா? மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் சாதிக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உமா சிஸ்டர் மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்மளோட அச்சீவர்ஸ் எல்லாருமே இதில் ஷேர் பண்ணது. இன்னும் நிறைய அச்சீவர்ஸும் இருக்காங்க, குறிப்பாக மிஸ்டர் கபிலன் அண்ட் மிஸ்டர் அகிலன் அவங்க மூலியமாக கோச்சிங் செய்யப்பட்டவங்க தான் நிறைய பேர் இதில் ஷேர் பண்ணீங்க. அது அவங்க ரெண்டு பேரோட ஸ்பெஷல் செஷன் நான் இன்னொரு நாளுக்கு ஆர்கனைஸ் பண்ண போறேன். பிகாஸ் அவங்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. இப்போ இந்த ஃபைனல் செஷன் ஆஃப் த டே எல்லாரும் வெயிட் பண்ணி இருக்கிறது வந்து யாரா இவங்க? இவர்த்துக்கு வந்து தனியா உருவாக முடியாது. இவங்களுக்கு பின்னால இருக்கிறது யாரோ இருக்காங்க, பின்னால ஏதோ ஒரு சக்தி வந்து இவங்களை வந்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்குங்க. யார் இவங்களுக்கு பின்னால் இருக்கிறது அப்படின்னு மைனர்ஸ் அப்படின்னு இந்த ஒரு சாதனை பிளாட்ஃபார்மை
இந்த நொஸ்ட்ராடமஸ் சொல்லுவாங்க, அதாவது வருமுன் காப்போம், ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே அந்த ஒரு விஷயத்த தயார் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய நேரத்துல ரைட்டா கொடுக்கற அந்த ஒரு சக்திங்க. ஸோ இது வந்து சில பீப்புள் இதுக்காக எல்லாம் பிறந்து வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தாங்க எனக்கு ஒரு 10 இயர்ஸ் அகோ கையில கிடைச்சிச்சு. என்னோட 10 வருட அனுபவங்கள் என்னோட சாதனைக்கும் என்னோட பிகாஸ் எனக்கு ஒரு ரீசெண்டா வந்து ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று கிடைச்சிச்சு. சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன் மலேசியா பிரிட்டிஷ் மீடியாவோட ஒரு இன்டர்வியூ எனக்கு கிடைச்சி, எனக்கு மைண்ட்ல நினைக்கிறப்ப இதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு மைண்ட்ல நினைச்சிப்ப அப்புறம் தான் மைண்ட்ல கிளிக் பண்ணது ஒரே ஒரு விஷயங்க. பிகாஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கைட் பண்ணவர் வந்து இந்த மாதிரி இந்த கிங் மேக்கர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ யாரை வேணாலும் சக்சஸ் ஆக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி கையில வச்சிருக்கிற ஒரு பர்சன் நம்மளோட மைனப்ஸோட சிஇஓ நண்பர்களே. ஐ திங்க் முதல் முறையாக நம்மளோட ஆன்லைன் செமினார், நம்மளோட ஜூம் ஆன்லைன் செமினால வந்து முதல் முறையாக வந்து நம்மளோட சிஇஓ ஆஃப் மைனப் இப்ப நான் அறிமுகப்படுத்த போறேன் உங்களுக்காக மிஸ்டர் தினேஷ்குமார். ஓகே தினேஷ், வணக்கம் ப்ரோ. ரைட், வணக்கம் டாக்டர் புனிதன். நீங்க பேசலாம். நான் பேசுறது கேக்குதா? ஒரு 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 செக் பண்ணிக்கங்க, கிளியரா கேக்குதா? ஓகே, வெரி குட். அனைவருக்கும் வணக்கம், வெற்றி வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நான் கொஞ்சம் கேலரி வியூ வச்சுக்கிறேன். ஸோ உங்க எல்லாத்தையும் அப்பதான் என்னால பார்க்க முடியும். எனக்கு என்ன மட்டும் ஜூம் பண்ணி நான் என்னங்க பார்க்க போறேன். ஓகே, உங்களை பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ரொம்ப ஆவலா இன்னைக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, உங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. வாவ், நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஸ்கிரீன் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 10 பேஜ் காட்டுது. ஓகே, சோ நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் ஒரு பேஜா ஸ்க்ரோல் பண்ணி உங்க எல்லாத்தையும் பாக்கணும். அண்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப டாக்டர் சஞ்சய், அதுக்கு முன்னாடி நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஃபேன்டாஸ்டிக், ஆல்ரைட், சூப்பர். டாக்டர் சஞ்சய் வந்து ஆரம்பத்துல இந்த ஈவெண்டோட தொடக்கத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. சோ நான் நினைக்கிறேன் எனக்கும் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் தினேஷோட கொஞ்சம் ஸ்டக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு மட்டும்தான் ஸ்டக் ஆயிருக்கான்னு தெரியல. நெட்ஒர்க்லோ ஆக்சுவலி அவரோட தான் ஸ்டக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மலாம் கனெக்ஷன்ல தான் இருக்கோம், நம்ம தான் கம்யூனிகேட்டிங் தான் இருக்கோம். இப்போ நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் நார்மலான சுச்சுவேஷன்ல வந்து இப்போ கே ஸ்டேஜி கூப்பிட்டு எல்லாருமே கை தட்டி எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பாட் வந்து ஆர்டர் பார்ட். இப்ப நாம இந்த நியூ நார்மலுக்கு வந்து கண்டிப்பாக தயாராகி ஆகணும். ஸோ இந்த நியூ நார்மல்ல வந்து சம்டைம்ஸ் வந்து ஈவெண்ட்க்கு நேரடியாக வந்து கலந்துக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பு அதாவது நேரடியாக பாக்குறதுக்கோ மீட் பண்றதுக்கோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா இப்ப இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் நம்ம பாத்துக்க முடியும். அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி. ஈவன் இப்ப என்னோட சக்சஸ் தான் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு கூட இருந்து சக்சஸ் ஆக்கணும் அந்த ஒரு பர்சனுங்க மிஸ் தினேஷ். ஓகே, என்ன கூட இருந்து சக்சஸ் ஆக்கணும் அந்த ஒரு பர்சன், அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நான் எப்பயுமே சொல்லிக்கோங்க. என் கூட இருந்தாரு அதான் நான் சக்சஸ் ஆயிருந்தேன். இப்ப அதே வாய்ப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு நண்பர்களே. நம்ம எல்லாத்துக்குமே இந்த கிங் மேக்கர் சிஓட மைனஸ் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் உருவாக்கின பர்சனோட மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கிற ஒரு பார்ட். ஓகே, ஸோ அவர் சிஸ்டம் வந்து நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ மறுபடியும் வந்துட்டாரு, இப்போ நான் அன்மியூட் பண்ணிடுறேன் அவரை. கொஞ்ச நேரம் ப்ரோ, நான் கனெக்ஷன் செக் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, இப்போ கிளியர். இல்லை, ஒரு வாட்டி நான் டபுள் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆ
இது எப்படின்னா மீதிலாம் வந்து நம்ம ஸ்டேஜ்ல எடி மைக் டெஸ்ட் பண்ணுவோம் தெரியுங்களா ஓகே இப்ப வந்து நம்ம நெட்வொர்க் டெஸ்ட் எக்னோ டெஸ்ட் பண்ணிட்டோம் கனெக்ஷன் ஓகே இருக்கா நான் பேசுறது கிளியரா கேக்குதா ப்ரோ கிளியர் கிளியரா இருக்கா ஸ்லோவா இருக்கு ஓகே கிளியர் 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 ப்ரோ ஓகே வெரி குட் நான் நினைக்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு நான் வந்து உங்க அங்கே வந்துறேன் ப்ரோ ஐ திங்க் தட்ஸ் தி பெஸ்ட் என்ன நினைக்கிறீங்க தினேஷ் நீங்க பேசுங்க சக்காச்சினா அப்புறம் வந்துருங்க ஓகே ஓகே நான் முதல்ல இருந்து ஷூர் வந்து மிஸ்டர் தினேஷ் வந்து ஆபீஸ்ல தான் அவரோட ரூம்ல இருந்து இப்ப இந்த ரூம் செஷன் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே ப்ரோ யூ அண்ட் மை லைஃப் கே ஓகே ரைட் ஓகே நான் எங்க ஸ்டாப் பண்ணா எடுத்து கொடுங்க ப்ரோ கொஞ்சம் இல்ல இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஓகே சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தனா முதல்ல கேலரியில வச்சேனா 10 பேजेस இருக்கு சோ அப்புறமா நான் உங்க எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா வந்து மீட் பண்றேன் உங்களோட வீட்டுக்கு நான் வரேன் சோ இந்த வேளையில வந்துட்டு மதர்ஸ் இருக்கீங்க இங்க நிறைய ஓகே உங்க எல்லாத்துக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான டேங்க ஓகே இந்துக்களுக்கு முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு டே இன்னைக்கு ஸோ இந்த ஒரு டேல வந்து நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வீக் ஈவென்ட் ஆரம்பிச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ வாட் யூ கால் டாக்டர் புனிதர் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிரசன்டேஷனை செஞ்சிருந்தாரு ஸோ ஐ திங்க் அவருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுக்குமா நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவங்களுக்கு ஓகே ஸோ இந்த வேலையில வந்துட்டு டாக்டர் புனிதன் அண்ட் டாக்டர் சஞ்சய் அண்ட் ஆல்சோ இவர்த்தகரோட கோச்சஸ் ஓகே எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப கடினமா உழைப்ப போட்டு இன்னைக்கு நம்மளுடைய இந்த வியாபார வாய்ப்பை வந்துட்டு உலகம் எங்கும் இருக்கிற நம்மளுடைய மக்கள் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பை கொண்டு போய் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க ஆர்வத்தோட ரொம்ப ஒரு கமிட்மெண்டோட இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இன்னைக்கு ரெக்கக்னிஷன் இன்னைக்கு ஷேரிங் கொடுத்தீங்க பாத்தீங்களா நீங்க கொடுத்த ஷேரிங் எல்லாமே வந்து நான் வந்து முதல்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அருமையான ஷேரிங் ஓகே அண்ட் 250 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பிக் இவெண்ட் இந்த இவெண்ட் வந்து இன்னிலேருந்து நம்ம வந்து ஒரு அஸ்திவாரத்தை போட்டு இதை வந்து நம்ம உலக அளவுல நம்ம வந்து இதை கொண்டு போக போறோங்க ஓகே கோடி கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம மாத்தி அமைக்க போறோம் இதுக்கு வந்து டாக்டர் புனிதன் நானு அண்ட் டாக்டர் சஞ்சய் எங்க மூணு பேருனால மட்டும் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க ஓகே டெஃபினெட்லி முடியாது எங்களுக்கு வந்து நீங்க தான் பலம் ஓகேங்களா நீங்க தான் வந்து எங்களுடைய பலம் நம்ம எல்லாமே ஒன்று கூடுனாதான் இன்னைக்கு வந்து இ வர்த்தகரை வந்துட்டு the fastest growing online business opportunity in Malaysia and in ஓகே ஸோ மறுபடியும் அவரோட தக்காச்சு நினைக்கிறேன் பட் நான் அவரை விடுறதா இல்லை இங்க வந்து என்னோட பொசிஷனை எடுத்துக்கிறதுக்கு இங்கே இன்வைட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ ஓகே நண்பர்களே இன்னொரு மிக முக்கியமான ஒரு செஷனும் இருக்கு அவரோட ஷேரிங் செஷன் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட லான்ச் பண்ண வேண்டிய ஓகே நம்ம லான்ச் பண்ண போற 7 டேஸ்ல வந்து நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த சண்டே வந்து இன்னும் நீங்களாம் இந்த இடத்துல வந்து
ஷேர் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள். நீங்க இன்னொரு 1000 பீப்பிள்ட்ட வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. இந்த செஷன் வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணாத முடியாதவங்க, மிஸ் பண்ண முடியும், மிஸ் பண்ணவங்க வந்து அப்புறம் 9:00 நம்மளோட ஆன்லைன் செமினார் செஷன்ல இது வந்து வாட்ச் பார்ட்டியாக ரிப்பீட் செஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்புறமேல லேட்டர் ஆன் அண்ட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னும் மிகப்பெரிய டவுட்ல இன்னும் நிறைய நாடுகள்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸோட வந்து இந்த செஷன் வந்து நம்ம வந்து செய்ய போறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னொரு 1 நிமிஷத்துல தினேஷ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்க்ளூஷன் ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் வந்து 4000 ரிங்கிட் மினிமம் $1,000 மினிமம் அச்சீவ் பண்றதுக்கு உண்டான கேம் பிளான் அண்ட் அதோட ட்ரைனிங்கும் நாளைக்கு உடனடியாக ஆரம்பிக்க போகுது. ட்ரைனிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ், அதாவது இன்னைக்கு டிக்பாட் பண்ண நண்பர்கள் வந்து ஏற்கனவே இப்போதே வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, ஒரு 100 பீப்புள் வந்து ஐ வாண்ட் டு ஆக்சுவலி ஸ்டார்ட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே நாளைக்கு இமீடியட்டா வி கோயிங் டு ஆக்சுவலி ஸ்டார்ட் ட்ரைனிங். எய்ம் என்னன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து ஒரு அச்சீவரா உங்களோட பீப்புள் மண்ணுக்கு உங்களோட டீம் மண்ணுக்கு வந்து இந்த ஷேரிங் வந்து நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த சாதனை பயணம் வந்து தொடங்கிடுச்சுங்க, நம்மளுடைய சாதனை பயணம் வந்து தொடங்கிடுச்சு. இன்னைக்கு இந்த ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்ற எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியலங்க, ரைட், உண்மையை சொல்லணும்னாக்கா சைனாலேருந்து வந்துச்சு. ஆனா உண்மையிலே வந்துட்டு அது என்ன காரணத்தினால அந்த ஒரு வைரஸ் உருவாகுச்சுன்னு தெரியல, ஆனா நம்மளோட இந்த உலகத்தையே வந்து அப்படியே திருப்பி போட்டுருச்சுங்க, போராட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு மலேசியால வந்து நம்ம MCO அதாவது மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா 54 நாட்கள் ஆயிடுச்சுங்க, 54 days ஆயிடுச்சு இந்த MCO. அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு புது பழக்கத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருச்சு. ஓகேங்களா, புது பழக்கம். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த பழைய நார்மல் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த பழைய நார்மலுக்கு போறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஒரு நியூ நார்மல் நம்ம பழகிட்டோம். வீட்டுல இருந்தபடியே இந்த டைம் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, டைம் ஃப்ரீடம் நம்ம ரொம்ப அனுபவிச்சிட்டோம். ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமோ அதை விட வந்து இன்னும் பல மடங்கு ருசி அதிகமானது வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரீடம்ங்க. ஓகே, எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் டைம் ஃப்ரீடம் அனுபவிச்சவங்க எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் வந்து அந்த டைம் ஃப்ரீடம் எதுக்காகியும் வந்து அதை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, டைம் வந்து அவ்வளவு ஒரு ப்ரெஷஸான ஒரு விஷயங்க. ஓகே, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்ம வந்து திருப்பி தேடிடலாம், ஆனா டைம்ன்ற ஒரு விஷயம் வந்து அது போனுச்சுன்னா போனது தாங்க. ஓகே, டைம் ஒன்ஸ் இட் இஸ் கான் இட்ஸ் கான் ஃபார் எவர். சோ ஒவ்வொரு நொடியும் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர்ஸ், அந்த ப்ரெஷர்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து நம்மளோட லெஃப்ட் ஒன்ஸ் ஓகேங்களா, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுடைய குடும்பத்துக்கூட நம்ம வந்து அந்த டைம் வந்து செலவழிக்கும் போது அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றது வந்து இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கை முழுவதும் ஓகேங்களா, காலம் முழுவதும் நம்மளுக்கு அந்த டைம் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் டைம் ஃப்ரீடம் மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஓகேங்களா, அது ரெண்டுமே நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா வாழ்க்கையில வேற என்னங்க நம்மளுக்கு வேணும். ஓகே, ஒவ்வொரு நம்ம தினசரி கம்மி உழைக்கிறது இந்த ரெண்டு விஷயத்துக்கு தானங்க. ஓகே, ஒன்னு வந்து டைம் ஃப்ரீடம், இன்னொன்னு ஃபைனான்சியல் ஃப்ரீடம். ஓகே, இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு இன்னொரு 6 மாத காலகட்டத்துல இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து அடைய முடியும் அப்படின்னு ஒரு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நம்ம கையில இருக்கும் போது ஏங்க அந்த ஒரு 6 மாதம் வந்து நம்ம கடுமையா நம்ம உழைப்ப போடக்கூடாது. ஓகே, நம்ம காலம் முழுக்க நம்ம உழைச்சிட்டோங்க. ஓகே, குறிப்பா சொல்லணும்னா நம்ம இந்தியர்கள் வந்து உழைப்பாளிகள் ஓகேங்களா, நம்ம ரத்தத்திலே வந்து அந்த உழைப்பு அப்படின்ற ஒரு ஒரு முத்திரை வந்து குத்தப்பட்டிருக்குங்க. ஓகே, உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா தமிழங்க அப்படின்னாக்கா இந்தியர்கள் வந்துட்டு உழைப்பாளிகள். ஓகே, என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து போட தயாரா இருக்கிறப்ப அந்த உழைப்பை வந்து சரியான இடத்துல போடுவோங்க.
ஓகே அந்த உழைப்பை வந்து நம்ம சரியான இடத்துல போட்டோம் அப்படின்னாக்கா இங்க எண்ணுக்கு இருக்கிற இந்த 200 லட்சம் மக்கள் எல்லாருமே இன்னும் 6 மாதத்துல எல்லாருமே கோடீஸ்வரர் ஆயிடலாங்க. ஓகே எல்லாருமே கோடீஸ்வரர் ஆயிடலாம். ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்ல வந்து நம்ம வந்து உழைக்கிறோம், ரொம்ப கடுமையா உழைக்கிறோம், ஆனா நம்ம போடுற அந்த உழைப்பு வந்து சரியான இடத்துல இல்ல. அதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த உழைப்பை நம்ம சரியான இடத்துல நம்ம இன்னைக்கு போட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து இன்னொரு 6 மாதத்துல எல்லாருமே கோடீஸ்வரர் ஆக போறீங்க. ஓகேங்களா? நீங்க மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்புன்றது ஒரு சக்திங்க. ஓகே, இந்த சக்தியை வந்து இன்னைக்கு உங்க கையில நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே, இன்னொரு ஆளோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இன்னைக்கு உங்க கையில இருக்குங்க. எப்படி இருக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னொரு ஆளோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு உங்க கையில இருக்கு. எக்ஸாக்ட்லிங்க 2008ல், அதாவது 2008 12 வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதே மாதிரி ஒரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு என்னோட நண்பர் மூலமா எனக்கு ஒரு அழைப்பு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு அழைப்புனால இன்னைக்கு என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு மூலமா இன்னைக்கு நான் பல 1000 மக்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சோ ஒரே ஒரு போன் கால் எப்படி என்னோட வாழ்க்கையை மாத்தி இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை மாத்தி அமைச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. ஓகே, சோ எப்படி வந்து ஒரு தினேஷ்குமார், ஒரு டாக்டர் புனிதன், ஒரு டாக்டர் சஞ்சய் இன்னைக்கு உருவாயிருக்குமோ அந்த மாதிரி பல 1000 கணக்கான சக்சஸ்ஃபுல் பீப்புளை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு, அந்த சக்தி இன்னைக்கு உங்க கையில இருக்குங்க. ஓகே, சோ நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுல உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, பல 1000 மக்களுடைய வாழ்க்கை தரம் எதிர்காலம் இன்னைக்கு உங்க கையில இருக்குது. ஓகே, நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்ப வந்து நம்ம வந்து ஒரு புது வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடங்க போறோம். Earth 2.0. ஓகேங்களா? Earth 2.0. இது வந்து எப்படி இருக்குன்னா, இது சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் வந்துன்னா Chitti 2.0ன்ற மாதிரி, இது வந்து Earth எல்லாம் சிரிக்கிறீங்க. ஓகே, Chitti 2.0 இல்லைங்க, இது வந்து Earth 2.0, அதாவது Bhoomi 2.0. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு புது Earth உள்ளுக்கு நம்ம கால எடுத்து வைக்க போறோம். அண்ட் இந்த ஒரு காலகட்டத்துல ஹூ டு யூ வாண்ட் டு பி நவ், இதாங்க முதல் கேள்வி. நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, உங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னன்னாக்கா, இந்த Earth 2.0ல ஹூ டு யூ வாண்ட் டு பி நவ், அதாவது இப்ப நீங்க யாரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இதுதான் நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி உங்ககிட்ட. ரெண்டாவது கேள்வி, ஹூ டு யூ வாண்ட் டு பி when this is over, அதாவது இந்த கிரைசிஸ் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த கிரைசிஸ் ஒரு முடிவுக்கு வரப்போற நேரத்துல நீங்க யாரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்ன நீங்க யாரா இருந்தீங்க அப்படின்ற அந்த ஒரு கவலையை நீங்க விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த கிரைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரா இருக்க போறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த ரெண்டு கேள்விக்குங்க, ஓகே, நீங்க வந்து உங்ககிட்ட இந்த ரெண்டு கேள்வியை கேளுங்க. இந்த ஒரு காலகட்டத்துல, அதாவது இப்ப இந்த கிரைசிஸ் வந்து எப்படி வந்து உலகத்தை திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோ, இந்த நேரத்துல நீங்க அந்த ஒரு கிரைசிஸ்ல இருந்து என்ன ஒரு வாய்ப்பை, ஓகேங்களா, என்ன ஒரு வாய்ப்பை நீங்க வந்து உருவாக்கி இதுல இருந்து நீங்க எப்படி நீங்க வாழ்க்கையில நீங்க மேன்மை அடைய போறீங்க, மத்தவங்களோட வாழ்க்கையில வந்து எப்படி நீங்க வந்து விளக்கேத்தி வைக்க போறீங்க, மத்தவங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்க மாற்றி அமைக்க போறீங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த கிரைசிஸ் வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரா இருக்க போறீங்க, அதாவது உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு, இந்த கிரைசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மில்லியனரா இருக்க போறீங்களா, இல்ல வேலை வாய்ப்பு இல்லாம வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துல இருக்க போறீங்களா, ஓகேங்களா? இது வந்து நம்மள கேட்க வேண்டிய ஒரு கேள்விங்க. ஓகே, ஐ ரிப்பீட் அகைன், தி க்வெஸ்சன் நம்பர் 1 இஸ் ஹூ டு யூ வாண்ட் டு பி நவ், ஓகேங்களா? ஏன்னா மலேசியால மட்டும் இப்ப இந்த எம்சிஓ காலகட்டத்துல 600,000 மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை இழந்துட்டாங்க. ஓகேங்களா? 600,000 பீப்புள் இன் மலேசியா ஹவ் ஜஸ்ட் லாஸ்ட் தியர் ஜாப். ஓகே, அண்ட் இன்னொரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா மலேசியால வந்து 50% மேல, more than 50% ஆஃப் மலேசியன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், ஓகே, SMEs வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பிசினஸ் வந்துட்டு டவுன் சைஸ் பண்றாங்க.
டவுன் சைஸ்னா அவங்களோட ஆபரேஷன்ஸ் குறைக்கிறாங்க, அவங்க ஸ்டாஃபோட ஹெட் கவுண்ட குறைக்கிறாங்க, எல்லா செலவுகளையும் குறைக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா வந்துட்டு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு எந்த ஒரு நிறுவனமோ நியூ ரெக்ரூட்மெண்ட் இன்னொரு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா பண்ண போறது கிடையாதுங்க. ஓகே, சோ 6 லட்சம் பேரு மலேசியால மட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய லூஸ் பண்ணிட்டு வெளியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதை வந்து நான் சொல்றது மலேசியா மட்டும். ஓகேங்களா, நான் இன்னும் வேற இந்தியா அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் பத்தி நான் சொல்லல. ஓகேங்களா, சோ இந்த ஒரு காலகட்டத்துல மக்கள் வந்து ஒரு தவிப்பு நிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க யாரா இருக்க போறீங்க இப்ப? ஓகேங்களா, சோ இது வந்து எப்படி இருக்கும் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு சாதனையாளரா உருவாவுனீங்க அப்படின்னாக்கா, நீங்க இன்னொரு சாதனையாளரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதனை பேச போதுங்க. ஓகே, உங்களுடைய அந்த சாதனை வந்து ஈவர்த்தகர் மட்டும் இல்லாம உலகம் எங்கும் உங்களுடைய சாதனை வந்துட்டு கண்டிப்பா எல்லா இடத்துலயும் வந்து பேசப்பட போகுது. ஓகே, அண்ட் இந்த ஒரு சூழ்நிலை திருப்பி எல்லாம் ஓவர் ஆகி நம்ம நம்மளுடைய நார்மல் நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நீங்க எங்க இருக்க போறீங்க? ஓகேங்களா, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னாக்கா இந்த சிச்சுவேஷன் எல்லாம் எண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு உச்சக்கட்ட சக்சஸ் நீங்க அடைஞ்சிருக்கணுங்க. ஓகே, அதுக்காக நாங்க எல்லா விதமான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க நாங்க ரெடியா இருக்கிறோம். எல்லாமே நாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிட்டோம், எல்லாமே ரெடியா இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்னாக்கா இந்த சிஸ்டமை கரெக்டா பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில மேன்மை அடையிறது மட்டும்தாங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஓகே, மித்தபடி எல்லாமே ஓகே, உங்களோட கைடன்ஸ் சிஸ்டம், உங்களுக்கு டூல்ஸ், சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ரெடியா இருக்குது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிளக் அண்ட் பிளே, அவ்வளவுதாங்க. பிளக் அண்ட் play, that's all. அந்த சிஸ்டம் உங்களுக்கு நீங்க உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அறிமுகப்படுத்துற உங்களுடைய நண்பர்களா இந்த சிஸ்டம் உங்களுக்கு நீங்க பிளக் பண்ணி விட்டு இந்த சிஸ்டமை முழுமையா பயன்படுத்தி வாழ்க்கையில மேன்மை அடையிறது மட்டும்தான் நீங்க செய்ய போற உங்களோட வேலைங்க. ஓகே, அண்ட் இது வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு நம்ம கமிட்மெண்டோட செஞ்சோம்னாக்கா ஒரு பெரிய உச்ச லெவல் சக்சஸ் நம்மளால அடைய முடியுங்க. ஓகே, அண்ட் இந்த 200 பேரை வந்து நம்ம உடனடியா நம்ம 2000 பேருக்கு நம்ம கொண்டு போக போறோம். அந்த 2000 பேரை வந்து நம்ம 20,000 பேருக்கு கொண்டு போக போறோம். அந்த 20,000 பேரை அப்படியே படிப்படியா 2 கோடிக்கு நம்ம கொண்டு போக போறோங்க. ஓகே, அண்ட் இது மறுபடியும் நான் சொல்றேன், டாக்டர் புனிதன், மை செல்ஃப் அண்ட் டாக்டர் சஞ்சய் எங்க 3 பேர்னால மட்டும் எங்களால இதை செய்ய முடியாது. ஈவர்த்தகரோட குடும்பம், ஓகே, நீங்க எல்லாருமே ஈவர்த்தகரோட குடும்பம், நம்ம எல்லாமே ஒன்னா கூடி ஓகேங்களா ஒரு மனதோட ஒரு கமிட்மெண்டோட நம்ம இறங்கி செஞ்சோம்னாக்கா நம்ம பல பேரோட லைஃபோட வந்து நம்ம மாத்தி அமைக்க முடியுங்க. ஓகே, சோ இந்த வேலையில கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வெற்றி வாழ்த்துக்கள். இந்த ஒரு இந்த 2 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஏன்னா மைண்ட் ஆப்ஸுக்கு நிறைய மர்ச்சன்ஸ் வந்து உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. டாக்டர் புனிதன் மா சொன்ன அந்த டேட்டா ஆசட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கூடிய விரைவில் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து பாசிவ் இன்கம் சம்பாதிக்க போறீங்க. ஒரு 2 ப்ராடக்ட் இல்லங்க, 1000 ப்ராடக்ட் வந்து உள்ளுக்கு வந்துட்டு இருக்குது. பெரிய பெரிய மர்ச்சன்ஸ் உள்ளுக்கு வந்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மலேசியால வந்து ரொம்ப பிரபலம் பெற்ற ஒரு பேச்சாளர் டாக்டர் ப்ரொஃபசர் டாக்டர் கரர் இப்ராஹிம் வந்து அபிஷியலி மைண்ட்அப்ஸோட மர்ச்சன்டா வந்திருக்காரு இப்ப. ஓகே, அண்ட் நேத்து தான் பாத்தீங்கன்னா அவருடைய 2வது ப்ராடக்ட் ஓகேங்களா, முதல் ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து லைவ் பண்ணியிருந்தாரு. நேத்து வந்து ஒரு புது ப்ராடக்ட் இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓகே 2வது ப்ராடக்ட் அவர் லைவ் பண்ணாரு. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய பர்த்டே. ஓகே, இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள். என்னுடைய டாட்டர், என்னுடைய ஃபர்ஸ்ட் டாட்டர் அவங்களுடைய பிறந்த நாளும் இன்னைக்கு தான். கால் பண்ணி அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன் அண்ட் உங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவருடைய வணக்கத்தை தெரிவிச்சிருந்தாரு. ஹி இஸ் வெரி ஹாப்பிங்க, ஹி இஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அவர் மட்டும் இல்ல, நம்மளுக்கு இன்னும் நிறைய மர்ச்சன்ஸ் நம்மளுக்கு உள்ளுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நம்மளுடைய சாதனை பயணம் தொடங்கிருச்சுங்க. ஓகே, அதான் நான் சொல்லுவேன், நம்மளுடைய சாதனை பயணம் தொடங்கிருச்சு. 2 வருஷமா மைனஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப கடினமான உழைப்பை வந்து நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த உழைப்பு எதுவுமே வந்து வீணா போகல. அந்த உழைப்பு எல்லாமே இன்னைக்கு இந்த ஒரு தருணத்துல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஈவெண்ட்ல எல்லாமே கை கூடி வந்திருக்குங்க. ஓகே, சோ நான் நினைக்கிறேன் இந்த வேலையில உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். ஒரு குடும்பமா இருந்து நம்ம இன்னைக்கு ஈவர்த்தகளோட இந்த சத்தத்தை, இந்த ஜெயிக்கிற சத்தத்தை உலகம் எங்கும் ஓகே இருக்கிற நம்மளுடைய மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த வாய்ப்பு மூலமா மாத்தி அமைச்சு நம்ம மட்டும்
சாதனை படிக்காம நம்ம மூலமா இன்னும் பல பேரை சாதனை படிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு உதவியா இருக்கணும்ன்றது நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க. ஓகே, சோ அடிச்சு தூக்குவோம் உங்க எல்லாத்துக்குமே. மீண்டும் என்னுடைய அச்சீவர்ஸ், ஓகேங்களா, சாதனையாளர்கள் எல்லாத்துக்குமே அச்சீவர்ஸ். இன்னைக்கு ஷேரிங் பண்ண முடியலன்னா நீங்க யாருமே அச்சீவர் இல்லைன்னு கிடையாதுங்க. நம்மளுக்கு நேரம் பற்றாக்குறையினால நிறைய பேருக்கு நம்ம பேச சான்ஸ் கொடுக்க முடியல. அடுத்து வரப்போற பிக் இவெண்ட்ல இன்னும் நிறைய அச்சீவர்ஸ் நம்ம உருவாக்கி இன்னும் உங்களுடைய சக்சஸ் பெரிய அளவுல கொண்டாட போறோங்க. ஓகே, so with that I wish you all the best. Vetri vanakkam, vetri vaazhthukal, see you at the top. Thank you very much. Okay, so thank you nammoda CEO. I think ellathukkum kaithil kuduthukom avarkaga. And indha nerathil vandha actually enoda video konara off panni vechirundha. Oru person vandha finish manage panni na innum paathu mudikkala, ana ipo en therinjiruchu na ee plaza la dhaan irukkanum appadina transaction complete pannitaanga. Okay, from JB 14,500 transaction வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த இதுக்கு மேல நான் வந்து ஒரு ஒரு விஷயத்த என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து முழுமையாக புரியணும் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அந்த ஒரு செஷனை எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தடி இந்த மாதிரி ஒரு லைவ் செஷன் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ த நியூ நார்மல் தயாரா அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஐ திங்க் வந்து இந்த நேரத்துல கண்டிப்பாக நீங்க எல்லாமே தயாராகி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மைண்ட்ல தெளிவாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த ஒரு பாட்டில். ஓகே, ஸோ டெஃபினட்டா வி ஆர் ரெடி அப்படின்ற ஒரு பாட்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இந்த நியூ நார்மல் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு பாட்டாங்க ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ நாம அப்கோர்ஸ் நம்மளுக்கு தேவையான வர்த்தக வாய்ப்பு மைனஸ் மூலியமாக இருக்கு, எவ்வளவு சக்தி வாய்ந்த வாய்ப்பு அப்படின்னு வந்து நம்ம பார்த்திருப்போம். அடுத்து வந்து ஒரு வர்த்தகத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா கைடன்ஸ். ஐ திங்க் நம்மளோட அச்சீவர்ஸ் எல்லாமே மறுபடியும் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் வந்து கைடன்ஸ். எந்த ஒரு தடங்களும் இல்லாம விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் அந்த விஷயம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட். அது வந்து ஐ திங்க் வெரி கிளியர் அந்த கைடன்ஸ் பார்ட்ல. ஓகே, ஸோ இப்ப உங்களோட கனவுகள் அடையிறதுக்கு நீங்க தயாராகுங்க. ஸோ சிச்சுவேஷன் மாறிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்றதுக்காக கனவுகளை காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. இப்பதான் கனவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அடைய போற நேரம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லேர்ன் பண்றதுக்கு தயாரா இருங்க, ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மற்றவங்களையும் எம்பவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஈ வார்த்தகர் மூலியமாக. ஓகே, ஸோ இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது முதல் விஷயம் கோல் செட் பண்ணுவோங்க. இந்த ஒரு வாரத்துல அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம வந்து இந்த லைஃபான ஜூம் செஷன் செய்யறதுக்கு முன்பாக நீங்க வந்து 4,000 ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்களை நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ முதல் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஈ வர்த்தகராக இன்னைக்கு காலடி எடுத்து வச்சிருங்க. ஐ திங்க் அதுக்கு தேவையான எல்லா விளக்கங்கள் விவரங்கள் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் யோர் ஜேர்னி அஸ் அன் என்டர்பிரனர் நவ். பிஃபோர் யூ வின் யூ நீட் டு மேக் எ டிசிஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதிக்கிறதுக்கு உண்டான முதல் முடிவை நீங்க எடுத்து ஆரம்பிங்க. முடிவு எடுத்துட்டாலே பாதி ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் நண்பர்களே. ரெண்டாவது விஷயம் வந்து இமீடியட்டா நம்மளோட ட்ரைனிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஃப்ரெஷ்ஷீஸ்க்கு உண்டான ட்ரைனிங், அதாவது புதிதாக ஜாயின் பண்ற நண்பர்களுக்கு உண்டான ட்ரைனிங் நாளைக்கு அடுத்த ஒரு 3 வந்து நாளைக்கு ஆரம்பிச்சு 3 ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட வந்து ட்ரைனிங்ல ஒரு வாரம் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்ட் யுவர் ட்ரைனிங். அண்ட் அதுக்கு மேல என்னங்க வேணும், அடுத்த வாரம் நீங்களும் ஒரு அச்சீவராக உங்களோட டெஸ்டிமோனியில நூத்து கணக்கான பீப்பிளை இன்ஸ்பயர் பண்றதுக்கு நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இங்க வந்து ஈவன் இந்த வீடியோலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் டாக்டர் கடீரோட ஒரு ஒரு வீடியோ கிளிப் ஷேர் பண்ணிருந்தேன். 5 முன்னுக்கு வந்து அவர் தேச்சாராக்கால கொடுத்த ஒரு டெஸ்டிமோனியல், மாற்றத்திற்கு தயாராகுங்க அப்படின்னு அந்த ஒரு பாட்டுல அவர் சொல்லியிருந்தாரு. ஐஸ் ஏஜ் அப்படின்னு ஒரு பாட்டு, அதாவது உலகம் அந்த இந்த கோல்ட் ஆன ஆரம்பிச்சப்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கான டைனோசர் எல்லாம் வந்து செத்து போச்சு பிகாஸ் மாற்றத்துக்கு தயாராக முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்காக. ஓகேங்களா, அந்த ஒரு விஷயத்த கோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு சமுதாயம் மாற்றத்திற்கு தயாராகலையோ அந்த ஒரு சமுதாயம் அடையாளத்தை இழந்துரும் அப்படின்னு. நான் வந்து இதனாலதாங்க நம்ம வர்த்தகம் அப்படின்னு ஒரு அடையாளத்தையே இழந்திருக்கோம். இப்ப நம்மளுக்கு நியூ சான்ஸ், அதாவது ஏர்த் 2.0 அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே, நியூ சான்ஸ் எல்லாமே ஜீரோ இங்கெல்லாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது யாருக்கு பணபலம் இருக்கோ, யாருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கோ, யாருக்கு குடும்ப பேக்ரவுண்ட் இருக்கோ, அவங்களா முன்னேறி வந்ததெல்லாம் இப்ப ஜீரோ ரைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே சமமாக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப நம்ம ஓட ஆரம்பிக்கணுங்க, அதுதாங்க வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இவ்வளவு நூத்துக்கணக்கான ஈவர்த்தகர் கைட் பண்ண மாதிரி உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஈவர்த்தகர் கம்ப்ளீட்டாக தயாராக இருக்கும். இப்ப இது உங்களோட தயார் ப்ராசஸ். ஓகே, வாங்க
நீங்களும் சாதிக்கலாம், மற்றவங்களையும் சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அண்ட் இதன் மூலியமாக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன் நான், நம்மளோட இ வர்த்தகரோட ஆன்லைன் செமினார் செஷன், அதாவது கம்பேக்காக 1 hour செஷன் வந்து எவ்ரிடே தமிழ்ல 2 செஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு இந்தியா கரன்சிக்கு 1 செஷன் நடந்துகிட்டு இருக்கு, மலாய் மொழிக்கு 1 செஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு நாள் நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்ப இன்னையில இருந்து ஆங்கில மொழி இங்கிலீஷ்லயும் வந்து செஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, டெக்னோப்ரெனர் அப்படின்னு ஒரு டைட்டில்ல. சோ இதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு வந்து நிறைய பேரு நிறைய இடத்துல இருந்து வந்து எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அண்ட் இதற்கு எல்லாமே முன்னோடி பைனியர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த காரண கருத்தாகவாக இருக்க வேண்டிய இருக்கிற பொசிஷன் வந்து நம்மளுடைய ஈவரத்துக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சு. பயன்படுத்திங்க, கத்துக்குங்க, மத்தவங்களையும் கத்துக்க வைங்க. சோ ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள். இந்த ஜூம் செஷன் ஆர்கனைஸ் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். இதோட ரீப்ளே செஷன் வந்து இன்னைக்கு நைட் 9 o'clock நம்மளோட ஈவரத்துக்கு ஆன்லைன் செமினாரோட பேஸ்புக் குரூப்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகும். மிஸ் பண்ணவங்க அல்லது ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்க போய் பாத்துக்கலாம். அண்ட் உங்க எல்லாத்தையுமே ட்ரைனிங் செஷன்ல நாளைக்கு சந்திக்கும் வரை வெற்றி வாழ்த்துக்கள், வெற்றி வணக்கங்கள் டாக்டர் புனிதன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க பண்ணோம், யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்கஷன் கெட் ரிஜிஸ்டர்ட் அகெயின். ஐ வாண்ட் டு சீ யூ நாளைக்கே ஆன்லைன் செமினார்ல உங்களை சாதிக்க வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க நண்பர்களே, வாங்க ஜெயிப்போம், மத்தவங்களை ஜெயிக்க வைப்போம். வெற்றி வணக்கம், வெற்றி வாழ்த்துக்கள் டாக்டர் புனிதன்.